Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா Cornwall Day 4 ஈவினிங்ல வந்து நாங்க எந்தெந்த பிளேसेसக்கு போணும்ன்றது தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் நேம் வந்து Minack தியேட்டர். பட் இது வந்து நாங்க சண்டே ஈவினிங் போனதால இந்த Minack தியேட்டர் க்ளோஸா இருந்தது. சோ நாங்க வந்து என்ன நினைச்சோம்னா சரி பக்கத்துல இருக்க பீச்சஸ்லாம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா இந்த பீச்ல இருந்து பக்கத்துல இருக்க பீச்க்கு வந்து நம்ம ட்ரக்கிங் வழியா போலாம். சோ அதுக்கு பாத்வே எல்லாம் மேக் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு தான் யோசிச்சிட்டு இருக்கோம் போலாமா வேணாமா. இந்த மலையில இருந்து அடுத்த மலை வரைக்கும் நம்ம நடந்து தான் போனும். ஸோ நாங்கள் இங்கே டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எங்களை க்ராஸ் பண்ணி போனார். அவர் வந்து ட்ரக்கிங் வழியாக இந்த மலையிலேருந்து அடுத்த மலை போனார். ஸோ அப்போ தான் எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே இந்த இடத்துல வந்து பாத்வே இருக்குது, ஸோ நம்ம தைரியமாக போகலான்னு சொல்லிட்டு அப்புறமா டிசைட் பண்ணோம். ஓகே இந்த மலையிலேருந்து அடுத்த மலை போகலான்னு. ஸோ இந்த ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க.
பக்கத்துல இருக்க பீச்சுக்கு தான் போலான் இருக்கோம். சோ அந்த பீச் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாண்டி பீச், அங்கிருந்து பார்க்கும் போதே வியூ வந்து ரொம்ப அழகா இருந்தது. சோ அதனாலதான் இந்த ட்ரக்கிங் போலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்கிங் வழியா வந்து டாக்ஸ் எல்லாம் அலவுட் கிடையாது, மீறி டாக்ஸ் வந்து எடுத்துட்டு போனா ஃபைன் அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை கிராஸ் பண்ணி போனவர் இவரை பார்த்து தான் நாங்களே போனோம். அவர் அந்த மலையை டச் பண்ணிட்டு திருப்பி இந்த மலைக்கு ரிட்டர்ன் வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீச்சோட வியூ பாருங்க, அவ்வளோ சூப்பராக அந்த வியூ வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த பீச் கிட்ட வந்தாச்சு, பட் வந்து அதுக்கு மேலே வந்து ஸ்டெப்ஸ் வந்து தெரியல. ஸோ கீழே இறங்குறது சேஃபா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் போய் செக் பண்ணிட்டு வரார் கீழே இறங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா மழை வந்ததால ஸ்டெப்ஸ் ஒன்றுமே தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் போய் அவர் செக் பண்ணிட்டு திருப்பி மேலே வந்து எங்களை கூட்டிகிட்டு போனார்.
இப்ப பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து நாங்க அந்த பீச்சை வந்து ரீச் ஆயிட்டோம். ஆக்சுவலா வந்து நாங்க ட்ரக்கிங் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே வரல, சும்மா போட்டோ எடுக்கிறதுக்கு தான் அந்த மலையாண்ட பீச் ஆண்ட நின்றுட்டு இருந்தோம். ஒரு ஆள் வந்து எங்களை கிராஸ் பண்ணி போனாரு. அப்பதான் நாங்கள் நினைச்சேன் இவர் எங்க போறாரு இந்த பக்கமா அப்படின்னு பார்த்த உடனே தான் தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல ஒரு ட்ரக்கிங் போறதுக்காகவே வழி மேக் பண்ணியிருக்காங்க இந்த மலையில இருந்து அந்த மலை போறதுக்கு. ஸோ அந்த ஆளாலதான் நாங்க இந்த பீச்சுக்கு ரீச் ஆனோம், இல்லைன்னா நாங்க சும்மா போட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருப்போம். இதோட கிராசிங் டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகுது அந்த மலையில இருந்து இந்த மலைக்கு. கொஞ்சம் ஸ்லோவா நடந்தோம்னா, பட் ஃபாஸ்டா நடந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்துடலாம். என் பையன் எங்க கூட வந்ததால நாங்க கொஞ்சம் ஸ்லோவா அங்கங்க நிறுத்தி நிதானமா தான் நாங்க இந்த ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பீச் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, இது வந்து ஒரு சாண்ட் பீச், அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப நேரம் நாங்கள் இந்த பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணல, ஏன்னா என்னோட டாட்டர் வந்து மேலே அந்த மினாக் தியேட்டர்கிட்ட வெயிட் பண்ணியிருக்கான், என் டாட்டரும் என்னோட அப்பாவும். ஸோ அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகணும் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ ரோட் வழியாக திருப்பி சுற்றிட்டு நாங்கள் அந்த மலை மேலே திருப்பி போனோம். இந்த ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு மெமரிஸ். இது வந்து லைஃப் ஃபுல்லாக எங்கள் மனசில் இருக்கும், அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இப்போ வந்துட்டு ரோட் சைடாக போயிட்டுருக்கோம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டாக அழகான ஒரு டாக் இருந்தது, அதுவும் அழகாக பீச்சில் விளையாடிட்டு இருந்தது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ
பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு மேல ஏறி வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ரோடு தான். ரோட்ல நடக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து அப்சைட் டவுனா எடுத்ததால அதெல்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ண முடியல. சோ டே 4 ஈவினிங் இது வரைக்கும் தான் போகணும். நன்றி, வணக்கம்.